இந்த வீடியோவில் நாம் பேலன்ஸை வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். இதில் பேலன்ஸை வந்து நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்த நிலை குலைவு அது வந்து வெறுமனே ஒரு தலை ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது தள்ளாடுச்சு அப்படி சொல்வீங்களா, இல்லை உங்கள் உடம்பே வந்துட்டு விழ போனீங்க அதுக்கப்புறமா சமாளிச்சிங்க அந்த மாதிரி சொல்வீங்களா, இல்லை டிசினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிசினஸ் வந்து தமிழில் வந்துட்டு நாம் இன்னும் சரியாக கிளியராக பிரித்து சொல்கிறதுக்கு எனக்கும் ஒன்றும் தெரியலை, அதை நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு வார்த்தைகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போது தலை சுற்றுதல் அப்படிங்கிறது உட்காந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறோம் என்னமோ எல்லாம் சுற்றுற மாதிரி, உங்கள் தலை சுற்றுற மாதிரி, நீங்கள் சுற்றுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நாம் வந்து இதையே வேர்டிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்டிகோங்கிறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க, இந்த உலகமே வந்து இந்த ரூமே வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல். இது என்ன வந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்ன வைத்தியம் பண்ண போகிறாங்க உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறது பெருசாக மாறுபடுகிறது. ஸோ அது என்ன பண்ணுது, எதனால் அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் அதுக்கு உண்டான வைத்தியம் கரெக்டாக போகும். இப்போது சின்னதாக ஒரு ஆட்டம் ஒன்று வந்தது, தசை வீக்காக இருந்ததுனா கூட வந்துட்டு உங்கள் உடம்பு போகும், அதுக்கப்புறமா வந்துட்டு சமாளிப்போம். இது லேசான தள்ளாட்டத்துக்கு அது ஓகே. இப்போது கண்ணை மூடினா தான் எனக்கு பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சென்சேஷன் டயபெட்டிஸ் இருந்தது அதனால் பாதத்தில் வந்துட்டு சென்சேஷன் குறைவாக இருந்தது, நீங்கள் சாயறீங்கன்றதை வந்து உங்கள் உடம்பு உணரலை அதனால் நிறைய சாயறீங்க அதனாலையும் வந்துட்டு இருக்கலாம். இல்லை எனக்கு நான் உட்கார்ந்து இருந்து எழுந்துக்கும் போது பாஸ்டரல் ஹைப்போடென்ஷன் சொல்லுவோம், ஸோ உங்களுடைய இரத்த அழுத்தம் எழுந்து நின்ன உடனே வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி எழுந்திரிக்கும். இந்த மாதிரி குறைஞ்சி எழுந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிட்டு சட்டுன்னு எழுந்துக்கலை அப்படின்னு சொன்னால் மூளைக்கு போகிற ரத்தம் குறைஞ்சி போகுது, அதனால் வர்ற ஒரு தள்ளாட்டம் அப்படின்னு சொன்னால் அது வேறு. ஸோ அதுக்கும் ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைசஸ் பண்ணலாம், ஆனால் அதுதானா அப்படிங்கிறத பிரிக்கணும். இப்போ இதையே ஒருத்தவங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய தள்ளாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு. இதுவே வந்து ஒருத்தவங்க ஒரு குஷன் மேலே நிற்கும் பொழுது அப்போ கண்ணை மூடினா இன்னும் ஜாஸ்தி தள்ளாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணங்கள் வேறு, இன்னரியராக இருக்கலாம். ஸோ இதை பிரித்து எதனால் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஃபிசியோதெரபிஸ்டோட பெரிய வேலை. அதில் அந்த இவாலுவேட் பண்ணி இது தான் இது இங்கேருந்து தான் வருது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வைத்திய முறைகள் மாறும். ஸோ அதனால் ஃபிசியோதெரபிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்ந்தெடுங்க. நாம் மேலும் வந்துட்டு இந்த இவாலுவேஷன்ஸை எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, எப்படி இவாலுவேட் பண்ணுறாங்க, எப்படி இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க, அதை பற்றி எல்லாமும் அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.